கதை காகித பறவை. காகித பறவைகள். காகித பறவைகள் என்பது உண்மையான பறவைகளை விடவும் மிகவும் வசீகரமாக இருக்கக்கூடிய ஒன்று. இக்கதையில் வரக்கூடிய கதாமாந்தர்கள் மார்டின். மார்டின் என்பவர் தபால்காரர் தொழில் செய்கின்றார். அவருக்கு இரு குழந்தைகள், மூத்த மகள் ஸ்டெல்லா, இளைய மகள் மரியா. இந்த ஸ்டெல்லா என்பவள் மிக அழகாக காகித பறவைகள் செய்யக்கூடிய ஒரு பெண். அவளுள் திக்குவாய் என்பதாலும் வளர்ச்சி அடையவில்லை என்பதாலும் அந்த ஸ்டெல்லாவை பள்ளிக்கு அனுப்பவில்லை. அவள் பகல் நேரங்களில் ஸ்டெல்லா தனது அழகான பலவிதமான வண்ண காகிதங்களில் பறவைகள் செய்வது அவளுடைய வழக்கம். சுபாஷ் என்பவன் ஸ்டெல்லாவின் வீட்டிற்கு பலசரக்கு பொருட்கள் கொடுப்பதற்காக அவ்வப்போது செல்வதுண்டு. அவ்வாறு ஒரு நாள் செல்லும் போது சுபாஷ் அழகாக காகித பறவைகள் செய்து கொண்டிருக்கும் ஸ்டெல்லாவை பார்த்து, அவள் செய்யும் பறவை மிக அழகாக இருப்பதை பார்த்து வியந்து போகிறார். அப்போது அவள் ஒவ்வொரு பறவை காகித பறவை செய்யும் போதும் ஸ்டெல்லா என்ன செய்கிறாள் என்றால், தான் செய்த பறவையை செய்து முடித்தவுடன் உடனே வீட்டிலிருந்து வெளியே எடுத்து வந்து வானத்தை காட்டுகிறாள். அப்போது சுபாஷ் கேட்கிறான், என்ன பறவை செய்தவுடனே நீங்க உடனே எடுத்து போய் வெளியில காட்டுறீங்க அப்படிங்கும் போது, இவ அவளுடைய பாஷையில திக்கி திக்கி அந்த பொண்ணு பேசுறதுனால ஸ்டெல்லா என்ன பதில் சொன்னாங்கன்னா, வானத்தை தான் முதலில் அந்த பறவை பார்க்க வேண்டும் என்று பதில் கூறுகிறார் ஸ்டெல்லா. ஆமால், அவள் சொல்வதும் உண்மைதானே. சுபாஷ் தனக்குள்ள பேசிக்கிறான், அவள் சொல்றதும் உண்மைதானே, அது காகித பறவைனாலும் அது ஒரு பறவை தானே, அது வானத்துல தானே பறக்கணும், அதனாலதான் வானத்தை முதல்ல காட்டுறா அப்படின்னு சொல்லி தனக்குள்ள ஒரு பெருமிதம் செய்து கொள்கிறான் சுபாஷ். இந்த தான் செய்யக்கூடிய அந்த பலவிதமான ஊதா, பச்சை, சிவப்பு, கருப்பு என்ற பல்வேறு விதமான வண்ணங்களில் அழகழகாக காகித பறவை செய்கிறாள் ஸ்டெல்லா. அப்பறவைகளை தான் தூங்கும் போதும், தன்னுடைய அறைகளிலும் தலைமாட்டிலும் வைத்துக் கொண்டும், தான் உறங்கும் போதும் கூட, சாப்பிடும் போதும் கூட, எல்லா நேரங்களிலும் இந்த பறவையுடைய தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார் ஸ்டெல்லா. நிஜ பறவைகள் உனக்கு பிடிக்காதா அப்படின்னு சுபாஷ் வந்து அந்த பொண்ணை பார்த்து கேட்கிறான். அதுக்கு அந்த ஸ்டெல்லா பதில் சொல்றாங்க, நிஜ பறவைகள் வந்து மனிதர்களை பார்த்தா பயப்படும், சத்தம் போடும், எனக்கு பயப்படுற பறவை பார்த்தாவே பிடிக்காது அப்படின்னு வந்து ஸ்டெல்லா வந்து சுபாஷ் கிட்ட திக்கி திக்கி பதில் சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து மன வளர்ச்சி இல்லாதவங்க. நான் செய்யற பறவைகள் வந்து என்ன மாதிரியே வாய் பேசாம இருக்கு, நீதான் வாய் பேசுறியே, ஏன் பேசலன்னு நீ நினைக்கிற? இல்ல, நான் திக்கி திக்கிதான் பேசுறேன், அதுக்கு பேசாம நான் ஊமையா இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப வருத்தத்தோட தன்னுடைய பதில வந்து பேசுறாங்க, பதில் சொல்றாங்க சுபாஷ் கிட்ட. இல்ல, உன் குரல் ரொம்ப நல்லா இருக்கு, நீ நல்லா பேசுற அப்படின்னு அதை கேட்டோன்னு ஒரே மகிழ்ச்சி. அவளுடைய முகமே, ஸ்டெல்லாவுடைய முகமே மாறுது சுபாஷ் சொல்றதை கேட்டு. தான் பேசுறானும் உன் குரல் நல்லா இருக்குன்னு சொன்னாலுமே முகம் மாறுது. அப்போது அந்த ஸ்டெல்லாவின் வயது என்பது 15 வயது. அதனால 15 வயது ஆனாலும் அவள் மன வளர்ச்சி இல்லாததுனால அவள் பூ பெய்தவில்லை, மெலிந்த ஒரு தோற்றத்தோட காணப்படுறா. எனக்கு ஒரு பறவை செய்து தருவியா அப்படின்னு வந்து சுபாஷ் கேக்குறாரு. அதுக்கு வந்து ஸ்டெல்லா சொல்றாங்க, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் செய்யற பறவை எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு பதில் சொல்றாங்க. சில பறவைகள் செய்யும் போதே அந்த பொண்ணுக்கு அந்த பறவை பிடிக்கல அப்படின்னா அவ என்ன பண்றா அப்படின்னா, அந்த கத்திரிக்குள்ள வந்து அந்த பறவைகளை துண்டா வெட்டி கீழே போட்டுறான். ஏன்னா அவளுக்கு அந்த பிடிக்கல, ரொம்ப ரசனையோட அந்த பறவைகளை வந்து அவங்க ரசிச்சு ரசிச்சு செய்யறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சுபாஷோடைய தாத்தா ஸ்டெல்லாவின் வீட்டிற்கும், அதாவது மார்டினை வந்து சந்திக்கிறதுக்கு வரும்போது, இந்த ஸ்டெல்லா அழகழகான பறவைகளை தன்னுடைய இல்லங்களையும் தன்னுடைய அறைகளையும் வீட்டுடைய அந்த முற்றத்திலும் வந்து தொங்க விட்டுருக்கத பார்த்து அந்த சுபாஷின் தாத்தா வந்து ரொம்ப அழகா அதை ரசிச்சு, இவ்வளவு அழகா இந்த பொண்ணு வந்து காகித பறவை செய்யறாங்களே, நம்மளுடைய வீடு முழுவதும் ஒரு ஒரு ஆலயம் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி, பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லி தன்னுடைய கருத்தை வந்து சொல்றாரு. சொல்லும் போது இந்த மார்டின் அதை எப்படி எடுத்துக்கிறாரு அப்படின்னு கேட்டாக்க, என்ன பறவை செய்து என்ன பண்றது, ஆனா இந்த பொண்ணுக்கு பேச்சு இல்ல, மன வளர்ச்சி இல்லாம இருக்கா, இந்த மாதிரி ஒரு சூழல்ல எல்லாம் என்னுடைய தலை எழுத்து, நான் செய்த பாவம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை எத்தனை டாக்டர் கிட்ட நான் கூட்டு போய் காட்டுறது, ஆனா எதுவுமே என்னால சரி பண்ண முடியலன்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை மார்டின் என்பவர் சுபாஷின் தாத்தா கிட்ட பகிர்ந்து கொள்கிறார். அப்படிலாம் சொல்லாத, கட்டாயம் நம்ம வந்து திரும்ப வந்து அவங்களுக்கு முயற்சி எடுத்து நம்ம சிகிச்சை அளித்தோம்னா அவங்க வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மன வளர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு ஆறுதல் வார்த்தைகளையும் வந்து சுபாஷின் தாத்தா அவர்கள் வந்து சொல்றாங்க. அதன் பிறகு பார்த்தா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய, ஸ்டெல்லா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்ன அப்படின்னா, யாராவது திட்டினா அவங்க வந்து அழமாட்டாங்க. அப்படி ஒரு பண்பு இருக்கிறது வந்து அப்போதுதான் அந்த சுபாஷ்க்கு வந்து தெரியுது. ஏன்னா மார்டின் சொல்றாரு தன்னுடைய தாத்தா கிட்ட சொல்லும் போது, அதன் உடன் அருகில் வந்து சுபாஷும் இருக்கிறான். அப்ப இருக்கும்போது ஸ்டெல்லாவுடைய பண்பு என்ன அப்படின்னா, அவளுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அவ என்ன பண்ணுவா அப்படின்னா, யாராவது திட்டினாங்க அப்படின்னா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
இதை பார்த்தானே இந்த ஒரு செய்தியை கேட்டானா சுபாஷுக்கு வந்து ஒரே ஆச்சரியம். அது என்ன திட்டினா யாரா இருந்தாலுமே மனவரத்தை அடையணும் அலசையணுமே, ஆனா இந்த பொண்ணு வந்து இப்படி அழாம இருக்காங்கன்னு அதன் பிறகு வந்து ஸ்டெல்லா கிட்ட கேக்குறான். என்ன கேக்குறான் அப்படின்னா, அம்மா மியூட்ல இருக்குமா? அம்மா அழகா இருக்கு வாசனையா இருக்கு ஆனா வந்து அதை பார்த்தா எனக்கு பிடிக்காது அப்படின்னு வந்து இவ பதில் சொல்றா. என்ன சொல்றா, ரோஜாப்பூர் வந்து பார்த்தா எனக்கு அழுக வரும்னு இந்த பொண்ணு சொல்றா. ஸ்டெல்லா சுபாஷ் கிட்ட என்ன சொல்றா, ரோஜாப்பூவை பார்த்தா எனக்கு ரொம்ப அழுக வரும், எனக்கு பிடிக்காதுன்றா. என்ன நீ இப்படி சொல்ற, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயத்த பிடிக்கலன்னு நீ சொல்றீ அப்படின்போது, அது என்ன மாதிரி, அது அழகா இருக்கு இல்லையா, வாசனையா இல்லதானே, அதை நினைச்சுதான் நான் அழறேன் அப்படின்னு சொல்றா. என்ன மாதிரிங்கும் போது இந்த இடத்துல வேற என்ன விஷயத்த சொல்ல வரா அப்படின்னு கேட்டா, ரோஜாப்பா அழகா இருக்கு வாசனையா இருக்கு, ஆனா நான் வந்து அழகா இல்ல வாசனையா இல்ல, அதனால நான் அதை நினைச்சு அழறாங்க. ரோஜாப்பா பார்க்கும்போது எனக்கு அழுகதான் வரும்னு இந்த பொண்ணு வந்து தன்னுடைய கருத்தை சொல்றா. இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு இடையில அந்த இளைய மகள் மரியா என்பவள், மார்ட்டின் இளைய மகள் மரியா என்பவள், இந்த ஸ்டெல்லாவிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவள். தன்னுடைய குணங்கள் எல்லாமே ஒரு கோபம் கொண்ட ஒரு பெண்ணாகவும், பள்ளிக்கு சென்ற அங்க ஒரு பிரச்சனை, அப்படி ஒவ்வொரு நிலைகளிலும் மாறுபட்ட ஒரு பெண்ணாக மரியாள் என்பவள் இந்த கதையில் சித்தரிக்கப்படுகிறாள். அவ என்ன பண்றானா, அந்த பொண்ணு அழகா செஞ்சு வச்சிருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் எடுத்து கிளிக்கிறா. கிளிக்கிறத பார்த்தோம்னா இந்த ஸ்டெல்லாவுக்கு தான் ஒரு இயற்கையாகவே ஒரு பழக்கம் இருக்கு, யாரு தன்னை திட்டினாலும் தன்னை இன்சல்ட் பண்ணாலும் அதுக்கு வந்து சிரிக்கிற பழக்கம் இவங்க கிட்ட இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால சிரிக்கிறோம்னா இந்த மரியாவுக்கு வந்து கோவம் வந்துருது. கோவம் வந்தா இங்க பாரு நான் திட்டிட்டு இருக்கேன், நீ என்ன சிரிச்சிட்டு இருக்க, நீ செய்யற பறவை எல்லாம் நான் தீ வச்சு கொளுத்திருவோம் பாரு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து தங்கச்சி வந்து அக்காவை சொல்றான். கோபம் கொண்ட மரியாள் ஒரு கட்டத்துல அவ சிரிக்க சிரிக்க சிரிக்கிறத பார்த்துட்டு ஸ்டெல்லாவ காகிதம் வெட்ட வச்சிருக்க கூடிய கத்திரிக்கோல்ல கன்னத்துல அப்படியே கிழிச்சிடறான். கிழிச்சோன்னா உள்ள இருந்து ரத்தம் பயங்கரமா வர ஆரம்பிச்சோன்னா மார்ட்டின் பதபதைத்து என்ன பண்றாரு, அங்கிருந்து பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சுபாஷின் தாத்தாவுடைய உதவியோட பண ஏற்பாடு செஞ்சு அந்த பொண்ணுக்கு என்ன பண்றாங்கன்னா ஆபரேஷன் பண்றாங்க. அந்த கத்தியில வந்து கட் பண்ணது என்ன ஆச்சுனாக்கா, அவ காதுகளுக்கு போகின்ற நரம்பானது வந்து துண்டிக்கப்பட்டு விடுகிறது. அப்போ இயற்கையாகவே திக்கி திக்கி பேசக்கூடிய செல்லமானவள் அந்த பெண்ணு மரியாள் கத்தியால் கீறியதுக்கு அப்புறம் சுத்தமாவே அவளால பேச முடியல. அதன் பிறகு ஒரு மாதம் கழித்து தன்னுடைய வாழ்க்கையை திரும்ப தொடங்குகிறார் செல்லா. கண் தெரியாத அதன் பிறகும் பறவைகள் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்ப என்ன மாதிரி பறவைகளை செய்யறா அப்படின்னா, கண்கள் இல்லாத பறவையை செய்கிறாள். அந்த குடும்பத்திலிருந்து முற்றிலும் மறைந்து போகிறாள். எங்க தேடியும் செல்லா கிடைக்கவே இல்லை, தனி உலகத்துக்கு நான் வந்து போறான். மார்ட்டின் எங்கெங்கயோ தேடுறாரு, காணலன்னு சொல்லி சுபாஷ் கிட்ட சொல்றாரு, சுபாஷ் தாத்தா கிட்ட சொல்றாரு. எங்க போனோனையுமே இந்த சுபாஷ்க்கு அவ்வளோ ஒரு வருத்தம், இனி பார்க்கவே முடியாதா. சோ நம்ம வந்து மார்ட்டின் ஐயா வீட்டிற்கும் ஸ்டெல்லா வீட்டிற்கும் நம்ம பலசரக்கு எடுத்து போறது வழக்கமாச்சே, இனி ஸ்டெல்லாவை பார்க்க முடியாத போது ஆழ்ந்த வருத்தம் அடைகிறான். அவ்வளவுதான் வாழ்க்கையா, தனக்குள்ள புலம்புறான் சுபாஷ், அவ்வளவுதான் வாழ்க்கையா, ஏதாவது ஒரு புள்ளி பிசைக்கு விட்டா வீடே விலகி போய்விடும் போல. ஒரு மனிதன் வீட்டிலிருந்து விடுபட்டு போய்விட்டால் உலகில் அவனை கண்டறிவது எளிது அல்ல என்று தனக்குள்ளே பல்வேறு விதமான வருத்தங்களை பேசிக் கொள்கிறான் சுபாஷ். செல்லா காகித பறவைகள் தான் பானைக்கு அழைத்து சென்று விட்டதோ, ஏன்னா அவன் முன்னாடி பேசும்போது சொல்லியிருப்பா, வானிலில் வந்து என்னை காகித பறவை தான் என்ன கூட்டிட்டு போகுது, வானிலில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான் காகித பறவையா இங்க வருது என்னுடைய இல்லத்துக்குன்னு சொல்லியிருப்பான். அப்ப உண்மையாலுமே காகித பறவை தான் இவ்வளவு வானத்திற்கு அழைத்து போய் விட்டதா, காகித பறவைகளுக்கு என்னதான் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு தனக்குள்ள பல்வேறு விதமான எண்ண ஓட்டங்கள் அந்த சுபாஷிற்கு வருகிறது. அந்தி கருக்களில் தனியே செல்லும் போது ஒரு கொக்கு பறந்து செல்வதை சுபாஷ் பார்க்கிறான். அப்போது அவன் பார்ப்பது அது கொக்காக அவன் கண்ணில் தென்படவில்லை, ஸ்டெல்லா செய்த பறவை காகித பறவைதான் வானில் பறந்து செல்கிறதாக தான் உணர்கிறான். அந்த சிரித்த முகம், ஸ்டெல்லாவின் சிரித்த முகம், அந்த கொக்கினை பார்க்கும்போது அது வானில் பறக்கும் பறவையாகவும் அது ஸ்டெல்லாவின் முகமாகவும் அவனால் அது உணர முடிகிறது. அவன் அறியாமலே கண் கலங்க செய்கிறான் சுபாஷ். அப்போ இந்த கதையில என்ன சொல்ல வர்றாங்க ஐயா அவர்கள், என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, செல்லாவும் தான் செய்த காகித பறவை போல பேசாமல் அமைதியானால் தானும் ஒரு காகித பறையாகவே முற்றிலும் மாறி விடுகிறாள் என்பது மிக அழகாக செல்லாவின் ஒவ்வொரு மனநிலையும் மரியாவின் ஒரு ஒரு மாறுபட்ட ஒரு தன்மையையும் மிக அழகாக இக்கதையில் ஐயா அவர்கள் விளக்கி இருக்கப்பாங்க. மிக சிறப்புடையதாகவும் இருந்தது. வாய்ப்பு வழங்கிய வினோத் ஐயா அவர்களுக்கும் அஞ்சலி தும்பி இலக்கிய வட்டத்திற்கும் எனது நன்றியும் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா, ஒரு சிறப்பான கதை சொன்னன். ஏன்னா அந்த ஸ்டெல்லா தான் கிட்டத்தட்ட அந்த காகித பறவை போல, மற்றவர்களால் பெரிதாக விரும்பப்படாத அந்த காகித பறவை போல. பொதுவா மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தொலைந்த செய்திகள் செய்தித்தாள்கள்ல பார்ப்போம், கிட்டத்தட்ட அந்த உளவியல் இந்த கதைக்குள்ள.
அவர்கள் இவர் உலகத்தை உருவாக்கிக் கொள்கிறார்கள், இன்னொரு உலகத்தை அவர்கள் தங்களாக உருவாக்கிக் கொள்கிறார்கள், அது இந்த காகித பறவையாக. எனவே அழகான அந்த கதை சொன்ன மணிமொழி அம்மா அவர்களுக்கு அஞ்சலி தும்பி இலக்கிய அமைப்பு நன்றி பாராட்டுகிறது. நன்றிங்கம்மா. அடுத்ததாக